குழந்தைக்கு பெயர் சூட்டும் பொழுது இந்த பாடலை பாடலாம். அதுபோல கல்வி புகட்டும் குழந்தைக்கு கல்வி புகட்டும் விழாவிற்காகவும் இந்த பாடலை பாடலாம். குழந்தையுடைய முதலாம் ஆண்டு பிறந்த நாள் அதையும் இந்த பாடலை பாடி கொண்டாடலாம். புதுமனை புக விழாவிலும் இந்த பாடலை பாட அந்த இல்லமானது புனிதமடையும் என்று அடியார் பெருமக்களுடைய வாக்கிற்கு இணங்க திருப்பிரமபுரம், இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், பிரம்மன் வழிபட்டதுனாலே பிரம்மபுரம், அந்த திருப்பிரமபுரம் என்ற சீர்காழி தலத்திலே பாடி அருளி செய்த இந்த பாடலை நாம் இப்பொழுது பாராயணம் செய்வோம். சித்தம்பலம் Thank you.
பாடிக்கிட்டே போறாரு. ஒவ்வொரு தளமாக சென்று சென்று பாடிக்கொண்டே போகின்றார். அவருடைய தந்தையானவர் அவர் பாடலை பாடலை பாட பாட மனம் செய்வது சிரமமாகி விடுகிறது. அந்த அளவுக்கு நிறைய பாடலாம் பாடிக்கொண்டே போகின்றார். அப்பொழுது மகனிடம் ஒரு வரம் கேட்கின்றார். ஞானசம்பந்தா, நீ பாடிக்கொண்டே செல்கிறாய், என்னால் உன்னுடைய அளவிற்கு என்னால் பாட முடியவில்லையே, என்ன செய்வது என்று கேட்கும்போது, இந்த ஒரு பதிகத்தை பாடுங்கள், எல்லா பதிகங்களையும் பாடுவதற்கு இணையான பதிகம், இந்த ஒரு பதிகத்தை பாடுங்கள் என்று சொல்ல தந்தையாரும் அவ்வாறே செய்வதாக சென்று இந்த வழிபாடு செய்கின்றார். இதில் ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 12 பெயர்களை சொன்னோம் இல்லையா, அது பூரா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 12 பெயர்களுடைய வேணுபுரம், சிரமபுரம், சண்பை, புகழி, கொச்சை, இந்த மாதிரி நிறைய 12 திருமண அந்த தலத்துடைய பெயரும் இதில் வந்து வரும் அந்த அளவுக்கு சிறப்புமிக்க பாடல். இது வந்து ஒரு கோபுரம் அமைத்தவர்களுடைய தேர் எவ்வாறு இருக்குமோ அதுபோல அந்த எழுத்தானது தேர் வடிவத்திலேயே இருக்கக்கூடியது. நம்ம வந்து கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி தேர்லேயே இந்த எழுத்துக்களை பொறுத்து வச்சிருக்கோம். தேர் மாதிரியே அமைப்பை உடையது இந்த பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திருச்சி சம்பளம் 2 முறை திருமணம் செல்வோமா.